2017 ஜஸ்டிஸ் நீதியரசர் ஐயா சந்துரு அவர்கள் வெளியிடுறார். என்ன புஸ்தகம்? நீட்டுக்கு ஆதரவாக புஸ்தகத்தை வெளியிடுகிறார். அதை யார் வாங்குறது தெரியுமா? நடிகர் சூர்யா அவர்கள் வாங்குகிறார். அது கரெக்டான விஷயம். நீட் அப்படின்றதுக்கு வாங்குறாரு. 2017 வாங்கினவர் 2020 தப்புன்னு சொல்கிறாரேன்ற வருத்தத்தில் தான் சொன்னேனே தவிர வேறு ஒன்றும் இல்லை. 17 நல்லா தெரிஞ்சது, அப்புறமா சரியில்லைன்னு சொன்னால் எப்படி அது? எல்லாம் 7 பொருத்தம் 9 பொருத்தம்லாம் பார்த்து தானே கல்யாணம் பண்ணுறேன். கல்யாணத்து அன்னைக்கு நல்லா இருக்கு, 3 வருஷம் கழிச்சு சரியில்லைன்னா எப்படி அது? யாராவது ஒத்துக்குவாங்களா? அதனால சொன்னேன். நான் இதெல்லாம் சொன்னோம்னா ஏதோ அதிகமாக சொல்கிற ராதாரவின்னு நினைக்கிறாங்க. நான் நியாயத்தை லாஜிக்கலாக தான் சொல்கிறேன், பட் கொஞ்சம் கீழே போய் பேசுவேன். ஏன்னா அப்போ தான் நம்ம மக்களுக்கு புரியும் தமிழ்நாடு என்னதுன்னு சொன்ன தவறு. ஏன்னா அந்த பக்கம் கர்நாடகா, கேரளா, தெலுங்கானா இப்போ, அப்புறமா வந்து இவ்வளோ 4 ஸ்டேட்டு சேரணும். கொடுத்தா தான் தண்ணி தமிழ்நாட்டுக்கு, இல்லைன்னா கழுவ முடியாது. அது எதன்றதை நீ முடிவு பண்ணிக்க. எதுக்கு நான் சொல்கிறேன்னா, நம்ம தனியெல்லாம் பெரிய ரொம்ப நாடி போயிடுவோம் இருக்கிறது. அதனால் சொல்லிக் கொள்கிறேன். இந்த தமிழர், நாங்கள் தமிழர்கள் தமிழர்கள் நீ நினச்சிக்கிட்டு இருக்க. அங்கே இருக்கக்கூடியவர்கள் ஃபாரின்லாம் நிறைய தமிழர்கள், அவங்களாம் இலங்கை தமிழர்கள், அதாவது உண்மையான தமிழர்கள் இருக்காங்க அங்கெல்லாம். நீ அவங்களெல்லாம் கதையாக சொல்லிக்கிட்டு சேராத. நீ வாழும் இடம் இந்தியா. நீ இந்தியன்னு சொன்னால் தான் வாழ முடியும். இப்போ கூட ஒன்றும் இல்லை, எல்லாம் சைனாவோட போர் தொடுக்கிறது நியாயம் தான் சொல்கிறாங்க ரொம்ப பேர். ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, கிடையாது, ஏன் சைனாவோட போர் தொடுக்கணும்? ஏன்னா சைனாவோடு லஞ்சம் வாங்கிய கூட்டம் இருக்கிறது ஒரு கூட்டம் இந்தியாவுக்கு, அதெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ இங்கே வந்து மோடிஜி அவருடைய பெயரால் அந்த 70 போன வழி பேசும்போது ஒரு நல்லது நடக்கும்போது ஒரு கெட்டது நடக்கும்டான்னு சொல்லிவிட்டேன். அதை உடனே அவர் தந்தை பெரியாரை சொல்கிறாங்க, நீ ஏன் ஏன்டா கெட்டதுன்னு நினச்சிட்டுருக்காங்க? நானாக சொன்னேன் அவர் கெட்டதுன்னு. நல்லது நடந்தால் கெட்டது நடக்கும்னு சொன்னது இங்கே வாஸ்தவம் தான். ரொம்ப நாங்கள் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருந்தோம்னா ஒரு சோகமான நிகழ்ச்சி நடக்குங்கன்னு சொல்ல மாட்டாங்க. அது மாதிரி அதை சொன்னேன். இதெல்லாம் எதற்கு சொல்கிறேன் என்றால், ஒரு கூட்டம் இருக்கிறது, அந்த கூட்டம் சினிமாவிலும் இருக்கிறது. அவங்க சொல்றதெல்லாம் ஜனங்க நம்பிடுவாங்க, கேட்பாங்க, நினைக்கிறாங்க. அனைவருமே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கிடையாது, அனைவருமே நடிகர் திலகம் கிடையாது. அது என்னுடைய தந்தையார் நடிகவேள் அவர்கள் மனதில் பட்டதை சொல்பவர் அல்ல, உண்மையை சொல்பவர். எதுக்கு நான் சொல்றேன்னா, அப்படி பார்த்தா இப்போ அவர் அதை சொல்லியிருக்காரு, இதை சொல்லியிருக்காருன்னு இப்போ ஒருத்தர் போட்டிருக்கேன். மீன்ஸ் எனக்கு அனுப்பிச்சிருக்கேன். உங்கள் அப்பா இருந்திருந்தாருன்னா உன்னை பெத்த நேரத்தில் போய் வீணாக்கிட்டார், அவர் இல்லைன்னா அங்கே போயிருப்பார், பெரியார் கூட்டத்துக்கு போயிருப்பார். நாங்கள் சொன்னேன் அவர் வீணாக்க மாட்டாரா, சொல்லியிருந்தால் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போவார், அவ்வளோதான். நான் அந்தளவுக்கு தான் சொல்ல முடியும். நான் அவரும் தப்பாக சொல்கிறதுக்கு இல்லை, அதில் வந்து சொல்லியிருக்கேன், எனக்கு அனுப்பிச்சிருக்கான், என்கிட்ட இருக்குது. நீங்கள் உண்மையே சொல்லி, நீ வந்து இம்மராதாவுக்கு எத்தனாவது பையன், எத்தனாவது பையனாக இருந்தால் என்ன அந்த அளவுக்கு தம் இருந்தது, அதோட விட்டுடும். ஏன்னா நம்ம கீழ்மட்டத்தில் போய் பேசினா தான் இவங்களுக்குலாம் தெரியும். ரொம்ப உயர்மட்டத்திலே பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா முடியாது. அவன் நினச்சிட்டு இருக்கா நீங்கள் பிஜேபின்னா எல்லாம் மேல்மட்டத்தில் 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 மேல்மட்டங்கள், இங்கே எல்லா மட்டமும் இருக்குது.